Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மட்டன் கீமா பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீமா பாஸ்தா பண்றதுக்கு தேவையானது வந்து 1/2 கிலோ பாஸ்தா எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து வீட் பாஸ்தா. நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ. அதே அளவு 1/2 கிலோ வந்து கொத்துக்கறி எடுத்துக்கோம். இது நல்ல மஞ்சள் தூள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வெச்சுக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா நமக்கு கிரேவிக்கு வந்து இதுதான் யூஸ் ஆகும். தக்காளி 3 தக்காளி எடுத்துக்குவோம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வந்து இந்த கீமா வந்து இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசில் விடுங்க வச்சுருங்க. இதோட நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைக்க போகிறோம். பாஸ்தாவை வேக வச்சிடலாம். பாத்திரத்தில் வந்து சுடு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே பாஸ்தா போடலாம். அதுக்கடையில் நம்ம வந்து கீமாவை வேக வச்சிடலாம். இதை வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கோங்க. இதோட இஞ்சி பூண்டு அரைச்சனையும் போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு பட்டை கொஞ்சம் வாசத்துக்கு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போடலாம், இது ஆப்ஷனல் தான். போட்டுட்டு இது கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கரெக்டாக 2 விசில் வைங்க போதும். சரி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டு குக்கரை மூடிடலாம். இது 2 விசில் வரட்டும். நம்ம அதுக்கடையில் தக்காளியை வந்து வேக வச்சு தோல் எடுத்துடலாம். மாற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், நல்ல தண்ணி தான். தண்ணி சூடாகட்டும். அதுக்கடையில் தக்காளி வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து தொலி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு கிராஸ் மாதிரி இப்படி கட் பண்ணிக்கோ. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை தண்ணியில் போட்டுருங்க. ஏன்னா பாஸ்தா செஞ்ச உடனே நம்ம தக்காளி தோல் இருந்தால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி வாயில் படும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க. வேகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்தாவை இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றுங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் மாதிரி. அப்போ ஒன்னோட ஒன்று வந்து ஒட்டாது. இது வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு. ஜஸ்ட் கிளறி விட்டுடுங்க. நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். கொஞ்சம் பொங்கி வரும்போது மூடி எடுத்துடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் திறந்து வச்சுருங்க. இந்த மாதிரி வேகட்டும். தக்காளி வந்து ஓரளவு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்கின் வந்து வரணும். 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ தக்காளி வந்து நல்லா தோல் இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை சுடு தண்ணியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கோல்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு, நார்மல் டேப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தொலியை எடுத்துகிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம பாஸ்தா வெந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ வடிச்சுக்கலாம். பாருங்கள், வடித்தாச்சு. இப்போ வடித்ததுக்கப்புறம் லைட்டாக அது மேலே கொஞ்சம் கோல்டு வாட்டர் ஊற்றுங்க. அப்போ கொஞ்சம் ஒன்னோட ஒன்றும் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து தக்காளி வந்து அரைச்சது ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வேக வச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு, நீங்கள் ஆலிவ் ஆயில் வேணால் ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கலாம், இல்லை வெஜிடபிள் ஆயிலே ஊற்றிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் இல்லை கார்ன் ஆயில் ஏதாவது. பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம சேர்த்துக்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் சேர்த்துக்கோங்க. போட்டு கட் பண்ணுது. நல்லா பச்சை வாசனை போட்டோம். பச்சை வாசனை போக வதங்கியாச்சு. இந்த அளவுக்கு வதங்கட்டும். அதனால அந்த தக்காளி வந்து நம்ம போட்டலாம்.
மட்டனி நம்ம வேக வச்சதுனால இதுல வந்து ரா ஸ்மெல் இருக்காது தக்காளியில இப்போ நம்ம வந்து இந்த பொடி எல்லாம் எடுத்து வச்சோம் இல்லையா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம வேக வச்ச இந்த கொத்துக்கறியை சேர்த்துக்கோம் இந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அப்போ கொஞ்சம் கிரேவி ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இருக்கும் பாஸ்தா இப்போ நீங்கள் வந்து சால்ட்டு வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க கொஞ்சம் தேவைப்பட்டால் நீங்கள் லைட்டாக போட்டுக்கலாம் நம்ம வந்து மட்டனில் போட்டிருக்கோம் பாஸ்தாலையும் போட்டிருக்கோம் இந்த கிரேவிக்கு உள்ள சால்ட்டு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது காரம் தான் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் காரமும் சேர்த்துக்கலாம் பட் இது வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து ஒயிட் சாஸு அந்த மாதிரி ரெட் சாஸ் எல்லாம் போட்டு பண்ணுறோம் இது வந்து கொஞ்சம் நம்ம இந்தியன் ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் இதில் நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் ட்ரை ஆன உடனே கொஞ்சம் தண்ணி வத்தின பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது கொஞ்சம் கொத்தமல்லியில் கொஞ்சம் போட்டுக்கோம் வேக வைக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை இல்லை இது வந்து கொஞ்சம் ஈஸியான ரெசிபி தான் இதிலே உங்களுக்கு வந்து சிக்கன் கூட பண்ணி நம்ம சிக்கன்லேயும் செஞ்சுக்கலாம் இதே மாதிரி பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு கீமா பாஸ்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்